இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த மாதம் ஜூலை 12 தேதி இந்தியனுடைய 2 பாகம் பல வருட காத்திருப்புக்கு பிறகு ஒரு வழியாக ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது அந்த திரைப்படத்தை தொடர்ந்து இந்தியனுடைய 3 பாகத்தையுமே வெளியிட சங்கர் அவர்களுமே தீவிரம் காட்டி வந்துட்டிருக்காரு. மேலும் தெலுங்கு நடிகர் ராம் சரண் அவர்களை வைத்து சங்கர் அவர்கள் இயக்கிய கேம் சேந்தர் திரைப்படமுமே விரைவில் நிறைவடைந்து ரிலீஸிற்க தயாராகும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சங்கர் அவர்கள் வேல்பாரி என்னும் பீரியட் படத்தை எடுத்து ராஜமௌலி அவர்களுக்கு டஃப் கொடுப்பார் எனவும் தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் கூட இது தொடர்பாக ரசிகர்களை பேசிய நம்ம சங்கர் அவர்கள் ரசிகர் ஒருவருடைய கேள்விக்கு அடுத்ததாக தன்னுடைய கைவசம் 3 பெரிய படங்கள் உள்ளதாகவும் ஹிஸ்டாரிக் ஃபெஸ்ட் பீரியட் படம் மற்றும் ஜேம்ஸ் பாண்ட் டைப் படம், கடைசியாக 2012 என்னும் பெயரில் வந்த உலகமே அழியும் விதமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுடைய கதைகள் தயாராகிய நிலையில் இருப்பதாகவும் கூறி வந்திருக்கார். இந்த 3 திரைப்படங்களுமே பெரிய பட்ஜெட் மற்றும் VFX உள்ளிட்டவை அதிகமாக தேவைப்படுவதாகவும் அந்த படங்கள் வெளியானால் நேற்றில் மிகப்பெரிய அளவில் இந்திய சினிமா வளர்ச்சி அடையும் என்றும் கூறி வந்திருக்காங்க. சங்கர் அவர்கள் அடுத்ததாக வேல்பாரி திரைப்படத்தை இயக்குவது உறுதியாக இருக்கு. தமிழ் சினிமா நடிகர்களை ஹீரோவாக ஆக்குவாரா அல்லது மற்ற மொழி நடிகர்களை வேல்பாரியாக சங்கர் அவர்கள் மாற்றுவாரா என்கிற கேள்விகளுமே கிளம்பி வந்திருக்கு. மேலும் இந்த கதைக்காக அவர் தேர்ந்தெடுத்துள்ள நடிகர்களுடைய லிஸ்ட் தான் இன்னும் பயங்கரமாக இருப்பதாகவும் அந்த வகையில இவர் தற்போது இந்த கதைகளுக்கு பாத்தீங்கன்னா அஜித் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், விக்ரம் சார் என மூவரையுமே தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆகையால கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் இருப்பது என்பதும் உறுதியாக இருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையோன்னு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.